தேர்ஸ்டே ஈவினிங் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி சின்ன டிப் ஒன்று சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி மல்லிகைப்பூச்செடியில் பூ பூக்கலை அப்படின்னா அதோட இலைகள் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் கழித்து அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து பூ பூக்கும் அப்படின்னு ஒரு ஆன்டி சொன்னதாக சொன்னேன் இல்லையா ஸோ அன்னைக்கு நான் இலைகள்லாம் ரிமூவ் இல்லையா அந்த மல்லிகை பூச்செடி தான் இது சூப்பராக வந்து இப்போ பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப் தான் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையிலேருந்து செம வேலை அதனால் பார்த்திங்கன்னா ஈவினிங் சிம்பிளான ஒரு சட்னியோடு முடிச்சாச்சு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டுலேருந்து மூணு பல் பூண்டு காரத்துக்கு தகுந்தார் போல் வரமிளகாய் நல்லா வதக்கி அதை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க சட்னி கடலை ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் கம்மியாக அதாவது சட்னி கடலை ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேங்காய் பூ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டால் போதும் அது கூட புளி உப்பு நல்லா நைஸாக அரைச்சிட்டு கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க அவ்வளோதான் இந்த சட்னி வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் சிம்பிளான ரெசிபி தான் ட்ரை பண்ணுங்க